வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நாம் தற்பொழுது அறிந்து கொள்ளப் போகும் செய்தி ஆடாத்தொடை இலை பற்றியது. இந்த இலையில் அப்படி என்ன இருக்கிறது என்கிறீர்களா? நீண்ட நாள் சளித்தொல்லையில் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புத மருந்து, இந்த ஆடாத்தொடை இலை. ஆடு தொடாத இலை என்ற பெயர் மாற்றமடைந்து ஆடா தொடை ஆனது. ஆடா தொடையில் இருக்கும் ஒருவித கசப்பு சுவை காரணமாக கால்நடைகள் கூட ஆடா தொடை இலைகளை சாப்பிடுவதில்லை. ஆடா தொடைக்கு பாடாத தொண்டையும் பாடும் என்கிற பழமொழி உண்டு. ஆடா தொடை இலைகளில் ஒரு முக்கியமான எண்ணெயும் வாசிசீன் என்கிற ஆல்கலாய்டும் உள்ளன. இந்த ஆடாத்தொடை இலை சளி நீக்கியாகவும், இருமல் தணிப்பானாகவும், வயிற்றுப்பூச்சி கொல்லியாகவும், எலும்புருக்கி நோய் குணப்படுத்தவும், நீண்ட நாள் ஆஸ்துமா தொந்தரவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கும் இது ஒரு அரு மருந்தாகும். மேலும் நரம்பு இழுப்பு நோய், சுவாச காசம், மூச்சு திணறல், நமைச்சல், சொரிசிரங்கு, பூச்சிக்கடி போன்றவற்றை நீக்கவும், தழும்புகள் நீக்கியாகவும் இது பயன்படுகிறது. வறட்டு இருமலுடன் துப்பும் சளியில் ரத்தம் கலந்து வருபவர்களுக்கும், ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து ஆடா தொடை இலை சாற்றை பயன்படுத்தி வர இந்நோய் முற்றிலும் குணமாகும். சரி, இந்த ஆடா தொடை இலை எங்கு கிடைக்கும்? நம்ம ஊர்ல வயல்வெளியில் இச்செடி எளிதாக காணலாம். பச்சை இலையாக சாறு எடுத்து சாப்பிடுபவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்க பெறாதவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஆடா தொடை இலை பொடி கிடைக்கும். இதன் ஒரு பாக்கெட் விலை 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை இருக்கும். ஒரு மாதம் வரை பயன்படுத்தலாம். 2 டீஸ்பூன் பொடியை தினமும் அரை டம்ளர் தண்ணீரில் கலக்கி தினமும் குடித்து வர சளித்தொல்லை அகலும். சளித்தொல்லை தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் 2 வேளை குடித்து வர வேண்டும். பக்க விளைவு இல்லாதது. ஆங்கில மருந்து எடுத்துக்கொள்வோர் இதையும் சேர்த்து பயன்படுத்தலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள செய்திகளை அறிய தமிழ் மனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.